எல்லோருக்கும் வணக்கம் பொதுவா நம்ம நாட்டுல தங்கத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குன்னே சொல்லலாம் ஒருத்தரோட மதிப்பை தன்மையும் தங்கத்துக்கு அதிகமாகவே இருக்கு நம்ம நாட்டுல பெண்கள் இந்த தங்கத்தை நகையா செய்து போடுற வழக்கத்தை அதிகமா கொண்டிருக்காங்க பெண்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அதிகமான தங்க நகையை போட்டு வந்தாலே நம்ம பலர் ஆச்சரியமாகவும் பொறாமையாகவும் பார்ப்போம் பெண்களுக்கே குறிப்பிட்ட அளவு அதிகமான தங்கத்தை போட்டாலே ஆச்சரியமா பார்க்குற நாம தங்கத்தாலேயே ஒரு கோவில் கட்டப்பட்டிருக்குன்னா நம்புவோமா நம்பிதாங்க ஆகணும் பதினஞ்சாயிரம் கிலோ தங்கத்தை பயன்படுத்தி கட்டப்பட்ட ஒரு கோவில் இருக்கான் இந்த கோவிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாகவும் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மள பலர் கோவிலுக்கு போய் அங்க இருக்க இறைவனை வணங்கி அவரோட செயல்களை எண்ணி ஆச்சரியப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் நம்ம நாட்டில் இருக்க சில வழிபாட்டு தலங்களை பார்த்தாலே போதும் அதுவே அதிசயக்கத்தக்கிற விதத்துல தான் இருக்கும்னு சொல்றாங்க அப்படி தங்கத்தால் நம்மள அதிசயக்கத்தக்க விதத்துல உருவா தான் தங்க கோவில்னு சொல்றாங்க வேலூர் மாவட்டம் ஸ்ரீபுரம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணி கோவில் தான் இந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய தங்க கோவில்னு சொல்லப்படுது சுமார் ஐநூறு ஆண்டு மையான ஒரு இடம் தான் ஸ்ரீபுரம் இந்த இடத்துல சுயம்புவா ஸ்ரீ நாராயணி தேவி சிலை தோன்றியிருக்கான் அதை சுத்தி அப்போதைக்கு ஒரு சிறிய கோவிலை கட்டி வழிபட்டு வந்தாங்கன்னு இந்த வரலாறு தெரிஞ்சவங்க சொல்றாங்க இருபது ஆண்டுகளுக்கு அப்புறமா நாராயணியுடைய உபசகரான ஒருவர் நாராயணி தேவிக்கு தங்கத்தாலான ஒரு கோவில கட்டணும்னு விருப்பப்பட்டிருக்காரு அவருடைய முயற்சியால பதினஞ்சாயிரம் கிலோ தங்கத்தை பயன்படுத்தி கடந்த ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் இந்த கோவிலை கட்டியிருக்காங்க இந்த கோவிலுடைய சிறப்பம்சமா கோவிலோட தெய்வமான ஸ்ரீ நாராயணி தேவி சுயம்புவா இருக்கிறதுன்னு சொல்றாங்க இந்த கோவில் அனைத்து பகுதிகளுக்குமே முழுக்க முழுக்க தங்கத்தாலான முலாம் மற்றும் தகடு பொருதி செய்யப்பட்டதாம் இந்த தங்க கோவிலினுடைய வெளிப்பிரகாரத்தில் வானிலிருந்து பறக்கும் போது பெருமாளின் சுதர்சன சக்கரத்தில் இருக்கும் நட்சத்திர வடிவில் அமைக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க சுமார் ரெண்டு கிலோமீட்டர் அளவு கொண்ட இந்த பிரகாரத்தை பக்தர்கள் சுத்தி வந்து கோவிலோட மைய மண்டபத்தை அடையிற மாதிரி நுழைவாயில் அமைக்கப்பட்டிருக்கான் இப்படி வந்து வேண்டிக் பக்தர்களுக்கு பதினாறு பேர்களை நாராயணி தாயார் வழங்குவதாகவும் சொல்றாங்க வழிபாடு செய்யும் பக்தர்களுக்கு அன்னதானம் மற்றும் பிரசாதமும் வழங்கப்படுறது வழக்கமா கோவிலுடைய அமைப்படம்னு பார்க்கும்போது ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணியம்மனுடைய திருக்கோவில் வேலூர் மாவட்டத்தில் கோடி அப்படின்னு சொல்லப்படுற ஊரில் ஸ்ரீபுரம் அப்படிங்கிற பகுதியில் அமைஞ்சிருக்கு இங்கு செல்ல நல்ல போக்குவரத்து வசதிகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இந்த கோவில் முழுக்க முழுக்க தங்கத்தால் செய்யப்பட்டதுங்கிறதுனால இந்த கோவிலுக்கு போக ஆடைகளில் சில முறைகள் சொல்லப்பட்டிருக்கான் எவ்வித சீரான ஆடையையும் அணிந்துட்டு போகலாம்னு சொல்கிறாங்க மேலும் நுழைவு கட்டணம் இந்த கோவிலுக்கு இலவசமாகவும் கட்டண தரிசனமும் இருக்கிறதா சொல்கிறாங்க கட்டண தரிசனத்துக்கு இரநூத்தி ரூபாய் செலுத்தணும்னு சொல்கிறாங்க மேலும் இந்த கோவிலுடைய நடை திறந்திருக்கும் நேரம்னு பார்க்கும்போது காலை நாலு மணியிலேருந்து இரவு ஏழு மணி வரை திறந்திருக்கு இந்தியாவில் பொற்கோயில்னு சொன்னாலே நம்ம நினைவுக்கு வர்றதுனாவே திருப்பதி ஏழுமலையான் கோவில் தான் ஆனா நம்ம பெரிதும் அறிந்திராதா இந்த தங்கத்தை வைத்து கட்டமைக்கப்பட்ட கோவில் நம்ம தமிழ்நாட்டில் இருப்பதுதான் நமக்கு ரொம்பவே பெருமையான ஒரு விஷயமா இருக்கு சென்னையில இருந்து சுமார் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் ஆம்பூருக்கும் ஆரணிக்கும் நடுவுல வேலூர் மாவட்டத்துல அமைஞ்சிருக்கிறது தான் இந்த ஸ்ரீபுரம் பொற்கோவில்னு சொல்றாங்க திருப்பதியிலிருந்து நூத்தி இருபத்தாறு கிலோமீட்டர் சந்திரகிரி பகலா காட்பாடி வழியா பயணித்தாலும் இந்த பொற்கோவில அடையலாமா இந்த கோவில் முழுக்க முழுக்க தங்கத்தால செய்யப்பட்டதால தென்னிந்தியாவின் கோல்டன் டெம்பிள் அப்படின்னு அழைக்கப்படுதாம் இந்த கோவிலுடைய அமைப்பை பற்றி இப்போ பார்க்கலாம் வேலூர் லட்சுமி நாராயணியை கோவிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஒரு தனி மண்டபம் அமைக்கப்பட்டிருக்கு அதுக்கு எதிராக செயற்கை நீரூற்று மனதை கவர்ற வகையில் அமைக்கப்பட்டிருக்கு இந்த மண்டபத்தோடைய வலது புறத்தில் கோவிலுக்கு உள்ள நுழையிற பாதையும் இடது புறம் வெளியேறும் பாதையும் அமைக்கப்பட்டிருக்கு மண்டபத்துக்கு பின்னால் மனிதனின் பதினெட்டு வகையான குணங்களை தாண்டி இறைவனை செல்ல உணர்த்தும் வகையில் பதினெட்டு நுழைவாய்கள் அமைக்கப்பட்டிருக்கு இருக்கான் நூறு ஏக்கர் பரப்பளவுள்ள லக்ஷ்மி நாராயணி கோவில் ஒரு ஸ்ரீசக்கர வடிவத்தில் அமைக்கப்பட்டிருக்கு இந்த நட்சத்திரத்தோட நடுவில் வட்ட வடிவில் கோவில் அமைக்கப்பட்டிருக்கு மேலிருந்து கோவிலை பார்த்தா ஸ்ரீசக்கரம் போன்ற அமைப்பு தெரியுமா பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு கருதி செல்போன் கேமரா தின்பண்டங்களை வாசல்லையே ஒப்படைத்துட்டு போகணுமா கோவிலுக்குள்ள பக்தர்கள் நடந்து செல்ற வழி முழுக்க சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்டிருக்கான் கோவில்ல நுழைந்ததுமே வெளியே வரும் வரை உள்பகுதி முழுவதும் இயற்கை சூழ ரொம்பவே அமைதியா அமைக்கப்பட்டிருக்கு இரவு நேரத்துல நவீன விளக்குகளோட பழங்கால மாடக்கல் விளக்குகளும் சேர்ந்து இரவ பகலா மாத்துதான் கோவிலுக்குள்ள மூணாயிரத்திற்கும் அதிகமான மரங்கள் பச்சை பசேல்னு காட்சியளிக்குதுன்னு சொல்றாங்க தென்றல் காற்று இதமா வீசுறதால மன நிம்மதியோட இறை வழிபாடு செய்ய முடியுதுன்னு இங்கே வர பக்தர்கள் சொல்றாங்க கோவிலுக்குள்ள நுழைந்ததுமே சுவாமி தரிசனம் செய்யும் வர தேவையற்றதை பேசுகிறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கான் பக்தர்கள் அமைதியை கடைபிடிக்கும்படி அறிவுறுத்தப்படுறாங்க இந்த தங்கக்கோயிலை சுற்றி இருக்க அலங்கார வளைவுகள் மண்டபங்கள் முகப்புகள்னு எல்லா சுவர்கள்லையும் தங்க நிற பெயிண்ட் அடிச்சிருக்கிறதால ஒட்டுமொத்த கோவிலும் ஜொலி ஜொலிக்கிறதா சொல்கிறாங்க அம்மனுக்கு எதிரே இருபத்தி ஏழு அடி உயரத்தில் ஐம்பொண் செய்யப்பட்ட பிரம்மாண்ட பத்து அடுக்கு கொண்ட விளக்கு ஒன்று இருக்கான் இந்த பத்து அடுக்கு கொண்ட விளக்கில் ஆயிரம் திரிகளை போட்டு விளக்கு ஏற்றுறாங்களாம் கோவிலை சுற்றிலும் பசுமையான புல்வெளிகளும் புல்வெளிகளுக்கு நடுவில் சுதையாளான துர்கை லக்ஷ்மி சரஸ்வதி மாரியம்மன் சிலைகளும் அமைக்கப்பட்டிருக்கு கோவிலுக்குள்ள செயற்கையான நீர்வீழ்ச்சிகள் குளங்கள் மலைகள் அமைக்கப்பட்டிருக்கு மகாமண்டபத்தில் நின்று கொண்டிருக்கிற அம்மனை தரிசனம் செய்கிறதால அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பதினாறு வகையான செல்வங்களும் பெற்று மகிழ்வான வாழ்க்கை அமையும் அப்படின்னு இங்கே வர பக்தர்கள் நம்புகிறாங்க இங்கே வர பக்தர்கள் சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்த வஸ்திரம் சாற்றி அவங்களோட நேர்த்திக் கடனை பஞ்சாப் மாநிலத்தில் அமிர்தசரஸில் சீக்கியர்களுக்கான பொற்கோவில் இருக்கு சிதம்பரம் நடராஜர் சந்நிதியோட மேற்கூரை தங்கத்தாழ வெய்யப்பட்டிருக்கு மதுரை மீனாட்சி பழனி முருகன் புதுச்சேரி மணக்குள விநாயகர் திருப்பதி வெங்கடாஜலபதி மாதிரி பல பெரிய கோவில்களுடைய மூலஸ்தான விமானங்கள் தங்கத்தாழ அமைக்கப்பட்டிருக்கு ஆனால் வேலூர் ஸ்ரீபுரம் லக்ஷ்மி நாராயணி கோவில் ஐந்தாயிரம் சதுரடி பரப்பில் தங்கத்தாழ இழைக்கப்பட்ட கோவிலாக விளங்கி வருது வேலூர் பொற்கோவிலில் குடிக்கொண்டிருக்க லக்ஷ்மி நாராயணி சுயம்புவா இருந்திருக்காங்க இவங்களுக்கு ஒரு குடிசையில் அருள்பாலிக்கிற தன்மையும் இருக்குன்னு சொல்கிறாங்க லக்ஷ்மி நாராயணி கோவில்களை காண்பதே அரிதுன்னும் போது இத்தகைய சுயம்பு கோலத்தில் பார்ப்பது ரொம்பவே அரிய விஷயம் இந்த கோவில் அமைந்திருக்க திருமலை கோடிங்கிற இடம் மகாலட்சுமி கோயில் அமைந்ததுக்கு அப்புறமா ஸ்ரீபுரம்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஸ்ரீங்கிறது மகாலட்சுமியாக குறிக்கிற வகையில் இருக்குது திருப்பதி வெங்கடாச்சலபதியாக தரிசிக்கிறவங்க அவரது துணைவியான மகாலட்சுமி வாசம் செய்யும் வேலூர் நாராயணி பீடத்தையும் தரிசிப்பது ரொம்பவே சிறப்புன்னு சொல்கிறாங்க மகாலட்சுமி செல்வத்தின் அதிபதி மூலஸ்தானத்தில் வைரம் வைடூரியம் முத்து பவளத்தாலான நகைகளையும் தங்க கவசம் தங்க கிரீடத்தோட தங்க தாமரையில் அமர்ந்த கோலத்தில் அருள் புரியிறாங்க நாராயணி அம்மன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில முக்கிய நகரங்கள் ஒவ்வொன்றும் ஏதாவது ஒரு தனி சிறப்பை கொண்டிருக்கு குறிப்பா மதுரை சிதம்பரம் தஞ்சாவூர் காஞ்சிபுரம் உள்ள நகரங்களுக்கு கோவில்களுக்கு புகழ்பெற்ற இடங்களா விளங்கி வருது இந்த கோவில் நகரங்களில் பட்டியலாக புதிதா சேர்ந்துள்ள நகரம்னா அது வேலூர் தான் இங்குதான் புகழ்பெற்ற பொற்கோவில் அமைக்கப்பட்டிருக்கு இந்திய நகரங்களில் வேலூர் வரலாற்று சிறப்புமிக்க நகரங்கள்ல ஒன்றா விளங்கி வருது முதல் சிப்பாய்க்காலம்னு சொல்லப்பட்ட வேலூர் கோட்டை தான் நடைபெற்றதாக வரலாறுல சொல்லப்பட்டிருக்கு பொம்மி நாயக்கர் ஆர்காட்டு நவாப் உள்ளிட்ட மன்னர்கள் வேலூரை ஆட்சி செய்திருக்காங்க அவர்களின் ஆட்சியை பறைசாற்ற வேலூர் மாநகரில் நிமிர்ந்து நிற்கிறதோ வேலூர் கோட்டை அதோடு ஆசியாவின் புகழ்பெற்ற வேலூர் டீகிரெட் மார்க் முத்திரையான மத்திய சிறைச்சாலை போன்றவை வேலூருக்கு அழகு சேர்த்திருந்தாலும் இவை சுற்றுலா பணிகளை பெரிய அளவில் கவரலை அதனால் வேலூர் பெயர் பெரிதளவில் இந்தியாவில் பேசப்படலை ஆனால் திடீர் பிரவேசம் செய்திருக்கும் பொற்கோவில் வேலூரின் புகழ உலகமெங்கும் பேச வச்சிருக்குன்னே சொல்லலாம் இப்படி அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் பதினாறு செல்வங்களையும் அள்ளி தரக்கூடிய தங்க கோவிலுடைய மகிமைகளை சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் இப்படி நான் சொல்கிறதால உங்களுக்கு இதோட மகிமைகள் புரியாது அதனால் நேரடியாக இந்த கோவிலுக்கு போய் இந்த தங்க தங்கக்கோவிலுடைய மகிமைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய அனுபவங்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாகவும் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நன்றி விவர்ஸ்